ஆஹா, ஸ்வேதாவும் சந்திராபீடனும் அவளை பார்க்கறதுக்கு வந்திருக்கா. காதம்பரிக்கு வந்து கஷ்டப்பட்டு சந்திராபீடனுக்கு வந்து தாம்பூலத்தை கொடுக்குறா. அதுக்கப்புறம் மகாஸ்வேதைக்கும் ஒரு இந்த வெத்தலையை கொடுக்குறாங்கிறதுல முடித்தோம் நம்ம. கிரகித்வாச்ச அப்புறம் தாம்பூலம் மகாஸ்வேதாயை பிராயச்சது இல்லையா? அடுத்தது அத்த சகசா ஏவ த்வரித கதிஹி த்ரிவர்ண ராகம் இந்திராயுதம் இவ குண்டலீ கிருதம் கண்டேன வகதா மந்தர கதேன சுக சுகேன அனுபத்தியமான ஷாரிகா சக்ர சக்ரோதம். சக்ரோதம் சக்ரோதம் அவாதி. பர்த்ருதாரிக்கே காதம்பரி கஸ்மாத் ந நிவார நிவாரயஸ்ய ஏனம் நிவாரயசி ஏனம். நிவாரயசி ஏனம் அலீக சுபகா சுபகாபிம் சுபகா அபிமானினம். அபிமான அபிமானி அபிமானினம் அதிதுர்வர்த்தினம் அது அஹ அதிதுர்வினீதம் மாம் அனுபத் அனுபத்னந்தம் விஹங்க அப விஹங்கா அபஷதம் விஹங்க அபஷதம். அத சஹசா ஏவ துரிதகதிஹ அத சஹசா ஏவ துரிதகதிஹ சஹசானக சீக்கிரமாகவே, ஒரு சீக்கிரமாகவே பரபரப்போட, துவரித கதிகி, சீக்கிரமான ஒரு நடையை கொண்டு. துரிதகதிஹ த்ரிவர்ண த்ரிவர்ண ராகம் த்ரிவர்ண ராகம் இந்திராயுதம் இவ மூணு கலர் உடைய ஒரு இந்திராயுத குதிரையை போல இந்திராயுதம்ங்கிறது இது இல்லையோ, இந்திரனுடைய ஆயுதம்ங்கிறச்சு வானவில்ல சொல்ற, வானவில் ரெயின்போ. இந்திரதனுஷு. ஓகே ஓகே. சோ இந்திரவர்ண ராகம் இந்திராயுதம் இவ குண்டலி கிருதம் கண்டேன குண்டலி கிருத்தம் தெரியல கண்டேன அந்த ஒரு தொண்டையினால் கழுத்து பிரதேசத்தினால், கழுத்து பிரதேசத்துல வந்து ஒரு மூணு வர்ணங்கள் கொண்டு, அது பார்க்கறதுக்கு கழுத்துல வந்து ஒரு இந்திராயுதம் அங்க இருக்கிற, இந்திரதனுஷ் இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு ரெயின்போ இருக்கிற மாதிரி இருக்கு கழுத்துல. அப்படி. சோ இந்திராயுதம் இவ கண்டலி கிருதம் கண்டேன வகதா அதை வந்து அணிந்து கொண்டிருக்கும் மந்தர கதை கதேன ஸ்லோவாக போகக்கூடிய சுக்கேன கிளியினால் அனுபத்தியமான பின்தொடரப்பட்டவளாக ஷரிகா ஷாரிகா ஷாரிகா என்பவள் சக்ரோதம் மிகவும் கோபத்துடன் அவாதித்து கூறினாள். சாரிகாங்கிறது ஒரு மைனா வருது இங்க, சாரிகாங்கிற பேருக்கு. சோ மைனாவுடைய கழுத்துல ஒரு கிளி ஒண்ணு கட்டின்னு இருக்கு. அந்த மைனா வந்து காதம்பரிட்ட பேசுறது கோபத்தோட, சரியா? சோ இது எல்லாமே சாரிகாவுக்கு வந்து அட்ஜெக்டிவா வருது. சஹசா ஏவ த்வரித கதிகி, சீக்கிரமாக ஒரு நடையை கொண்ட அந்த மைனா. த்ரிவர்ண ராகம் இந்திராயுதம் இவ குண்டலீ கிருதம் இந்திராயுதம் இவ கண்டேன வஹதா மந்தரகதேன சுகேன அனுபத்தியமானா, பின்தொடரப்பட்டவள். ஆர் அனுபத்தியமானா, கட்டாயப்படுத்தப்பட்டவள். அந்த மைனா வந்து ஒரு கழுத்துல வந்து இது இருக்கு, அந்த கிளி வந்து கழுத்தை வந்து போட்டு கட்டின் இருக்கு. அனுபத்தியமானா கண்டதேஷே, அதுல ஆக்சுவலி இது வந்து அந்த கிளி எப்படி இருக்குன்னா, கழுத்தை கட்டின்னு இருக்கிறதுனால இந்த மைனாக்கு வந்து அந்த கிளி பல பஞ்சவர்ண கிளின்னு வச்சுக்கோங்கோ. அப்போ அந்த மூணு வர்ணங்களோட இருக்கு கழுத்துல, அந்த மூணு வர்ணங்களோட இருக்கக்கூடிய அந்த கிளிய பார்த்தா மைனாவனுடைய கழுத்துல ஒரு இந்திரதனுஷ் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சோ த்ரிவர்ண ராகம், மூணு வர்ணங்கள் கொண்ட ஒரு கலரோட இருக்கிற இந்திராயுதம் இவ குண்டலீகிருதம் இந்திராயுதம் இவ வட்ட ஆகாரமாக செய்யப்பட்ட ஒரு வானவில்லை போல் கண்டே வகதா கழுத்தில் தரித்து கொண்டிருக்கும் மந்தரகதேன அந்த ஒரு மொள்ள மொள்ள வரக்கூடிய சுகேன ஒரு கிளியினால் அனுபத்தியமான கட்டுப்படுத்தப்பட்டவளான சாரிகா மைனாவானது சக்ரோதம் அவாதீது கோபத்துடன் கூறியது. அர்சகுமாரி காதம்பரி கஸ்மாத்து
ஏனம் அலிக சுபக 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 அபிமானினம் அபிமானினம் அதிதுர்வர்ணீதம் அனுபத்னந்தம். விஹங்க கஸ்மாத்து எந்த காரணத்தினால விஹங்க அபசதம் ந நிவாரயசி. இந்த ஒரு பறவை அபசதம்னா இந்த கெட்ட பறவை, இந்த ஒரு கெட்ட பறவையானதை நீ எந்த காரணத்தினால் ந நிவாரயசி, ஏன் தடுக்க மாட்டேங்கிற. இந்த கெட்ட பறவை எப்படி இருக்குன்னா, ஏனம் அலீக சுபக அபிமானம், பொய்யா ஒரு இது தான் ரொம்ப ஆசையா இருக்கும். சுபகன்னா என்னிடத்துல ஒரு பிரீத்தியோட இருக்குன்னு, இந்த அதாவது அந்த கிளியும் மைனாவும் வந்து த பிரியனும் பிரியாவும். ஸோ இது வந்து இந்த பிரியன் கிளி வந்து பிரியன், ஓகே, சுகா புல்லிங்கத்துல இருக்கு, சாரிகாங்கிறது மைனா அதனால ஸ்திரீலிங்கத்துல இருக்கு, நாயிகா அதுதான். இந்த நாயகன் இருக்கா, சமாசோக்தின்னு சொல்ல முடியாது இத, ஏன்னா அந்த மைனாவும் அந்த காலத்துல வந்து உங்களுக்கு மைனாவும் கிளியும் வந்து பேசக்கூடிய ஒரு சக்தியோட இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து புருஷ அனுகரணம் முடியும். ஸோ இங்கே வந்து அதை சமாசோக்தி லெவல்ல அதை சொல்ல முடியாது, இது வந்து ஸ்வபாவோக்தின்னு தான் சொல்லுவா அதான். ஸோ அது என்ன சொல்றதுன்னா, இந்த ஏனம் இந்த அலீக சுபக அபிமானம், பொய்யா எங்கிட்டக்க பிரியனா இருந்து கொண்டு அபிமானனம் அப்படின்னு தன்னை வந்து அப்படியே பிரியனாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிளியை, புரியுறதாது, அலீக பொய்யாக சுபக பிரியனாக அபிமானினம் நினைத்து கொண்டிருக்கும் அதி துர்விநீதம், மிகவும் ஒரு டிசிப்ளினே இல்லாத இந்த கிளியானது, மாம் அனுபத்னந்தம் என்னை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஹங்க அபசதம், இந்த கிளியை கஸ்மாத்து ந நிவாரயசி, ஏன் இதை நீ வந்து தடுக்க மாட்டேங்கிற, என்னை படுத்துறது பாரு, பொய்யா என்னமோ என்கிட்டக்க வந்து பிரியன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் எதி மாம் அனேன பரிபூயமானம் உபேக்ஷசே ததஹ அஹம் நியதம் ஆத்மானம் உத்ஸ்ருஜாமி. எதி அனேன இந்த ஒரு மைனாவினால் மாம் நான் பரிபூயமானம் உபேக்ஷசே அவமானப்படுத்துவதை நீ வந்து எதிர்பார்த்தேயானா. உபேக்ஷசே அபேக்ஷசேன எதிர்பார்க்கறது, உபேக்ஷசேன இக்னோர் பண்றது. பரிபூயமானம் உபேக்ஷசே, இவன் என்ன இன்சல்ட் பண்றத நீ வந்து இக்னோர் பண்ணா, இக்னோர் பண்ணி என்று அதை நீ கண்டுகொள்ளாமல் இருந்தே, ஆனால் தத்தக அகம் நான் நியதம் உறுதியாக ஆத்மானம் என்னை நானே உற்றுஜாமி என் உயிரை விட்டு விடுவேன். எஸ் ஓகே. சத்ய ஷாபாமி, சத்ய ஷா சத்யம் சத்யம் ஷபாமி, மேல புள்ளி வெச்சுக்கோ, புள்ளி சத்யம் ஷபாமி தே பாத பாதப பாத பங்கஜ ஸ்பர்ஷேன, பங்கஜ ஸ்பர்ஷேன இதி ஏவம் அபிஹிதாதயா காதம்பரி ஸ்மிதம் அகரோத். இவ்வாறு கூறப்பட்டவளான அந்த மைனாவை காதம்பரி ஸ்மிதம் அகரோத், காதம்பரி அதை நோக்கி லேசாக புன்னகை புரிந்தாள். சத்தியம் ஷபாமி, சத்தியமாக நான் வந்து நான் ஷபாமி சபிக்கிறேன், சபிக்கிறேன் இல்ல, இப்ப நான் வந்து சத்தியம் பண்றேன்னு அர்த்தம், சத்தியம் ஷபாமின்னு நான் ப்ராமிஸ் பண்றேன்னு அர்த்தம். பாத பங்கஜ ஸ்பர்ஷேன, உன்னுடைய தாமரை போல் இருக்கக்கூடிய கால்களை தொட்டுக்கொண்டு நான் வந்து சத்தியம் செய்கிறேன், நான் நிச்சயமா என்னுடைய உஷரை விட்டுடுவேன், நீ என்ன வந்து இக்னோர் செய்கிறேன், சபதம் செய்கிறேன், நீ என்ன வந்து கண்டுகொள்ளவில்லையே ஆனால் நான் என் ஆத்மாவை விட்டு விடுவேன் என்பதுக்கு நான் வந்து உன் காலை தொட்டு நான் வந்து சபதம் பண்றேன். இதி ஏவம் அபிஹிதா காதம்பரி, இவ்வாறு கூற இவ்வாறு இதி ஏவம் இவ்வாறு தயா சாரிகையா அந்த மைனாவினால் அபிஹிதா காதம்பரி கூறப்பட்ட காதம்பரியானவள் ஸ்மிதம் மகரோத்து புஞ்சிருப்பிட்டாள். அவிஜித விருத்தாந்தாது மகாஸ்வேதா கிம் இயம் வதத்தி இதி மதலேகம் பப்ருச்ச. மகாஸ்வேத்
மதலேக்கம் பப்ருச்சா மதலேக்காவை நோக்கி இவ்வாறு கேள்வி கேட்டாள். அவிதித்த விருத்தாந்தா தூ, இந்த கதையை கேட்டவளான மகாஷி, தெரியாதவளான அவிதித, விதித்த விருத்தாந்தா தெரிஞ்ச அறிஞ்சவள், அவிதித்த விருத்தாந்தா இந்த சமாச்சாரம் எதுவுமே தெரியாதவளுக்கு. கிமியம் வதத்தி, இந்த மைனா என்ன கூறுகிறாள் என்று மதலேக்காம் பப்ருச்சே என்று மதலேக்காவை பார்த்து கேட்டாள். ஷாச்ச அகதயத்து ஏஷா பர்த்ரு துஹிதுஹு ஷகி காதம்பர்யாஹ காலந்தி இதி நாம்னா ஷாரிகா. ஷாச்ச அகதயத்து, அந்த மதலேக்காவும் இவ்வாறு கூறினாள். ஏஷா, இந்த மைனவானவள், பர்த்ரு துஹிதுஹு, அரசனின் இளவரசியின், இளவரசி அரசனின் பெண்ணான அரசகுமாரியின் சகி தோழி, தோழியான கதம்பரியாக, கதம்பரி. சோ பர்த்ரு துஹிதுஹு ஷஷ்டி, சகிங்கிறது பிரதம விபக்தி, அப்ப பர்த்ரு துஹிதுஹு காதம்பர்யாஹ சகி, சகி. சோ பர்த்ரு துஹிதுஹு ராசகுமாரியான கதம்பரியினுடைய சகி தோழி காலிந்தி, இது காலிந்தி என்ற பெயருடைய சாரிகா மைனா. இயம் அஸ்யச்ச பரிஹாச நாம்னஹ சுக சுகஸ்ய சுகஸ்ய பர்த்ருதாரிகையா ஏவ பாணி கிரகண பூர்வகம் ஜாயாபதம் கிரஹிதா. கிராஹிதா, கிராஹிதாவா, ஓகே, ஓகே, கிராஹிதா. இருக்கு போறது எல்லாமே. சோ பரிஹாச நாம்னஹா சுகஸ்ய, மூணுமே ஷஷ்டி விபக்தியில இருக்கு. சோ இந்த பரிஹாச என்ற பெயரை கொண்ட கிளிக்கு ஜாயாபதம் கிராஹிதா, மனைவி பதவியை கிராஹிதா அடையும்படியாக செய்வித்தாள், செய்யப்பட்டாள். சோ பர்த்ரு தாரிகையா, சாரிகாக்கு பேரு காலிந்தி இல்லையா, சாரிகாக்கு பேரு காலிந்தி, சுகத்துக்கு பேரு, கிளிக்கு பேரு பரிஹாச. அதனால இந்த காலிந்திங்கிற இந்த மைனாவானது அஸ்ய பரிஹாச நாம்னஹா சுகஸ்ய, முதல்ல இப்படி போட்டுக்கோங்க, பர்த்ரு தாரிகையா ஏவ, அப்புறமா போடுறதே பெட்டர். ஓகே, ஸோ இயம் இந்த மைனாவானது இந்த பரிஹாச என்ற பெயரை கொண்ட சுகஸ்ய கிளிக்கு பர்த்ருதாரிகையா ஏவ இளவரசியினாலேயே பாணிகிரகண பூர்வகம் கல்யாணம், பாணி கைப்பிடிப்பது என்ற கைப்பிடித்து வைப்பது இல்லையா, அதுதானே கல்யாணம் பூர்வகமாக ஒரு ஜாயாபதம் மனைவி பதவியை அடைவிக்கப்பட்டாள். கிராஹிதா, கிரகிதாங்கிறது அடைஞ்சா, கிராஹிதான்னா காதம்பரியினால பண்ணப்பட்டாள், பண்ணப்பட்ட காதம்பரியினால் சேவிக்கப்பட்டாள், திருமணமானதை சேவிக்கப்பட்டாள். அத்தியச்ச அயம் அனயா பிரத்யுஷி காதம்பரியாக தாம்பூல கரங்க வாகினி இமாம் தமாலி தமாலிகாம் ஏக தமாலிகாம் ஏகாக்கினியம் கிமபி பாட்டயன் பாட்டயன் திருஷ்டஹ யதஹ ததஹ பிரவுத்தி சஞ்சாதேஷு சஞ்சாத ஈர்ஷ்யா சஞ்சாத ஈர்ஷ்யா கோப பராங்முகி நைனம் உபசர்பதி ந ந ஆலபதி ந ஸ்புஷதி ந விலோகயதி சர்வாபிஹி அஸ்மாபிஹி பிரசாத்யம் சாரிகையா காலிந்தியா பரிஹாசகாங்கிறது புல்லிங்கத்துல இருக்கு அந்த கிளியோட பேரு. ஆமா, அனையா காலிந்தியா சாரிகையா மைனாவினால் அயம் இந்த அயம் நக இவர் இந்த சுகநாசர் இந்த பரிஹாசர் காதம்பரியாக தாம்பூல கரங்க வாகினி இமாம். சரி, நான் வந்து விஷயத்த சொல்லிடுறேன், நீங்க வந்து விபக்திய கோத்துண்டு வாங்கோ. அதாவது
பிரத்யுஷசி விடியற் காலையில் இவன் என்ன பண்ணானா, மைனா வந்து ஷி எஸ்பைட யார, அந்த சுகம் வந்து காதம்பரியோட தாம்பூல கரங்க வாகினிட்ட என்னத்தையோ சொல்றத அவ பார்த்துட்டா. யாரு, இந்த மைனா, அந்த கிளி வந்து தாம்பூல கரங்க வாகினிட்ட ஏதோ சொல்றது, அதை வந்து இந்த இவ பார்த்துட்டா, மைனா பார்த்துட்டா. பார்த்ததுலேருந்து அவளுக்கு வந்து ஒரு ஜெலசி இருக்கு, அதனால பேச மாட்டேங்கிறது. சரியா, இது வந்து லவர்ஸ் குவாரல் பிட்வீன் த மைனா அண்ட் த இது கிளி. இப்போ ஒட்டி சொல்லுங்க மீனிங் பார்க்கலாம். ஆத்யச்ச அனயா இன்னைக்கு, சோ ஆத்யச்ச பிரத்யுஷசியில இருந்து வாங்கோ, அந்த பிரத்யுஷசிய முன்னாடி போட்டுருங்க காலத்தை. ஓகே, ஆத்யச்ச பிரத்யுஷசி இன்று காலையில் ஜ அனயா இந்த கிளியில் சாரிக்கேனா மைனாவினால் ச அயம் இந்த சுகநாசர் இந்த கிளி காதம்பரியாக தாம்பூர்ல கரங்க வாகினி காதம்பரியினுடைய வெத்தலைப்பட்டி தூக்குபவளான தமாலிகாம் என்ற இந்த இமாம் தமாலிகாம், இந்த தமாலிகா என்ற பெயருடையவளை ஏகாக்கினியும் தன்னந்தனியாக கிமபி பாட்டிய பாட்டியன்னு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு இருந்த பொழுது திருஷ்டக பார்த்து பார்த்து விட்டாள் அந்த சாரிகா. சோ பார்க்கப்பட்டான் மைனாவினால் இந்த கிளியானவன் பார்க்கப்பட்டான். ஆமா, பார்க்கப்பட்டான். எத்தக எக்காரணத்தினால் தத்தக பிரபுத்தி அந்த தத்தக அதனால் அந்த டயத்திலிருந்து ஆரம்பித்து சஞ்சாத்து ஈர்ஷியா ஏற்பட்ட ஒரு பொறாமையினால் கோப பராங்முகி கோபத்தினால் மூஞ்சியை திருப்ப முகத்தை திருப்ப வழியாக நைனம் உபசற்பதி நைனம் உபசற்பதி ஏனம் ஏனம் ந உபசற்பதி இந்த பரிகாசன் என்ற கிளியை அணுகுவதில்லை. ஏனம் ந உபசற்பதி அதான் நைனம். ஏனம் ந உபசற்பதி அவள் வந்து அந்த மைனாவானவள் அந்த கிளியின் அருகில் செல்வ இதுல படிச்சிருப்பேல நீங்க உபனிஷத்துல நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் ஏனம்ங்கிறது அந்த இடத்துல ஆத்மானம் ந சிந்ததி அப்படி பிரிச்சுக்கணும். ந ஆலபதி பேசுவதில்லை, ந ஸ்பிருஷதி தொடுவதில்லை, ந விலோகயதி பார்ப்பதில்லை, சர்வாபிகி அஸ்மாபிகி எல்லோரிடத்திலும் சர்வாபிகி அஸ்மாபிகி எங்களால் பிரசாத்தியமான அபி ஓஹோ எங்களால் சர்வாபிகி அஸ்மாபிகி எங்களால் எல்லோராலையும் எங்களால் பிரசாத்தியமான மானாபி அவளை வந்து கெஞ்சி கூத்தாடி அவளை வந்து ஒரு சரி கட்டுவதற்காக செய்தாலும் ந பிரசித்தி அதற்கு அவள் ஈடுகொடுக்க மாட்டேங்கிறாள். ஆமா, சந்தோஷப்படவில்லை அவள் பிரசித்தி, அவள் வந்து இடம் கொடுக்கல. கரெக்ட், இடம் கொடுக்கல. சரி, ஏதத் ஆக்கர்ண்ய ஸ்புட ஸ்புரித கபோல உதர உதரஹ ச சந்திராபீடஹ மந்தம் மந்தம் விஹஸ்ய அப்ரவீத் அஸ்ய ஏஷா. அப்புறம் அப்ரவீத்துக்கு அப்புறம் அது கான்வர்சேஷன், சோ அது வரைக்கும் சொல்லுங்க. ஏதத் ஆக்கர்ண்ய இதை கேட்டுட்டு இந்த கதையை ஆக்கர்ண்ய இதை கேட்டு ஸ்புட ஸ்புரித கபோல உதரக சந்திராபீடக ஸ்புட தெளிவாக ஸ்புரித ஏற்பட்ட அந்த மாதிரி அதாவது ஒரு சட்டுன்னு அந்த ஒரு காம்பினேஷன் ஏற்பட்ட ஸ்புரித கபோல கண்ணத்தில் துடிக்கிறது அவனுடைய கண்ணமும் வயிறும் குலுங்க அவன் சிரிச்சான். ஸ்புடமாக தெளிவாக ஸ்புரித குலுங்குதல் கொண்ட கபோல உதரகா சந்திராபீடகா. சோ சந்திராபீடன் தெளிவா அப்படி வெளிப்படையாக தன்னுடைய கன்னமும் வயிறும் குலுங்க மந்தம் மந்தம் மெதுவாக விஹசிய சிரித்து விட்டு அப்ரவீத்து கூறினான். வயிறு குலுங்கி சிரித்தாங்கிறதுக்கு இல்ல, அது வந்து நம்ம ஒரு தமிழ்ல பல எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அல்லது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடியதோ எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் பலது நமக்கு காவியங்கள்ல வராது உங்களுக்கு, போயட்ரியில இந்த மாதிரி.
ஏன்னா இந்த கத்தியத்துல தான் அவங்களுக்கு வந்து பிளே கிரவுண்ட் வந்து பெரிய பிளே கிரவுண்டு, அதனால ஈஸியா. அதை வந்து அவர் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் டிராமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸோட எழுதுறார். இப்ப வயிறு குலுங்கி சிரிக்கிறான்னாக்க தெளிவாக குலுங்கிய கன்னங்களும் வயிறும் சேர்ந்து என்ன ஆமா, ஒரு தி ஃபுல் திங் அட்ஜெக்டிவ் இஸ் சி த சொல்லுவாங்க, அது ஃபுல் டிஃபரன்ஸ். டிஸ்கிரிப்ஷன் அது. ஆமா, சோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு கத்தியம், நாடகம் அண்ட் காவியம் எடுத்தேன்னா, நாடகத்துலயும் உங்களுக்கு கான்வர்சேஷன் இருக்கு, நீங்க பாத்துடலாம். டிஸ்கிரிப்ஷன்ஸுக்கு காவியங்களுக்கு போயிடலாம். பட் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க பாக்குறது இந்த கத்தியத்துல உண்டிதான். அவ்வளவு பெரிய பிளே கிரவுண்ட் அவளுக்கு இருக்கு, அதனால இன்னும் கஷ்டம் கத்தியம் எழுதுறது. ஒரு டிஸ்கிரிப்ஷன் விவிட் ஆ, இமேஜினேஷன் அப்படியே இது வச்சு கண் அப்படியே முன்னாடி எனக்ட், நிக்கிறதுங்கிற எனக்ட் பண்ணிடலாம். இத வச்சு அப்படியே நம்ம எனக்ட் பண்ணிடலாமே. ஆமா ஆமா. வெரேஸ் என்னன்னா, இப்ப மந்தம் நாடகத்துல பார்த்தேன்னா, அந்த நாடகத்துல வந்து ஸ்டேஜ் டிரெக்ஷன்ஸ்லாம் வெறும் விஹசியான்னு போடுவா. அங்க வந்து இந்த ஸ்புட கபோல உதரெல்லாம் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது நமக்கு, ஏன்னா நம்ம நேர பார்க்க போறோம், இட் இஸ் கோயிங் டு பி எனக்டட். அது ஆமா, அத வந்து ப்ராபபிலி அது நாட்டிய சாஸ்திரத்துல போட்டுருவான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து வாட் இஸ் விஹசியங்கிறதுனுடைய ஒரு லட்சணம் என்னன்னு பார்த்தா, நம்ம நாட்டிய சாஸ்திரத்துக்கு போக வேண்டியிருக்கு. எல்லாத்தினுடைய ஒரு காம்பினேஷனா கையோட அப்பப்போ ரசிச்சு புரிஞ்சு நம்ம கண் முன்னாடி அந்த திருஷ்யம் வர்றதுங்கிறது எனக்கு கத்தியத்துல தான் தோன்றது. ஆமா, அதாவது இப்ப வந்து விஹசியங்கிறதுக்கு நம்ம வந்து சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல என்ன டெபினிஷன்னா, நான் சாகித்ய தர்ப்பணம் பார்க்க வேண்டாம், இத பார்த்தா போறோம் ஸ்புட போருமே, குறித்த கப்போல உதரஹன்னு டெபினிஷன் அடிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். அஸ்தி ஏஷா கதா ஸ்ரூயத ஏவ ஏதத் ராஜகுலே. ஏதத் ஏதத் ராஜகுலே கர்ண பரம்பரையா பரிஜனஹ அபி ஏவம் ஆமந்த்ரயதே. ஆமந்த்ரயதே பஹிஹி அபி ஜனாஹ கதயந்தி ஏவம் திகந்தரேஷு அபி அயம் ஆலாபஹ வர்த்ததே ஏவ அஸ்மாபிஹி அபி ஏதத் ஆகர்ணிதம் ஏவ யதா கில. அது வரைக்கும் இல்ல பார்ப்போமா, இல்ல, ஃபுல்லா படிங்கோ, அந்த சென்டென்ஸை முடிச்சிருங்க. யதா கில தேவ்யாஹ காதம்பர்யாஹ தாம்பூல வாகினிம் தமாலிகாம் காமயமானஹ பரிஹாச நாமா சுகஹ மதன பரவசஹ கதானி அபி தினானி ந வேத்தி. அது நாங்க வந்து எல்லா இடத்துலயும் கேக்குறோம் இந்த கதைய. என்னன்னா, தாம்பூல கரங்க வாகினி மேல அப்படியே ஆசை கொண்டு இந்த கிளியானது, அதுக்கு வந்து எல் நாட்கள் வந்து மதன பரவசமாக அந்த கிளியினுடைய நாட்கள் எப்படி போகிறதுன்னு அதுக்கு தெரியலையா அப்படின்னு எங்க ஊர்ல எல்லாம் பேசிக்கிறா அப்படிங்கிறான். அஸ்தி ஏஷா கதா, இந்த ஒரு கதையானது இருக்கு எங்க? கர்ண பரம்பரையா ராஜகுலேயேவ ஏதத்து ஸ்ரூயதே, எங்க ராஜகுலத்துல இந்த மாதிரி காது வழப்பட கேட்கப்படுகிறது ஸ்ரூயதே. ஆமந்திரயதே பரிஜனஹான்னு எங்க எங்க வேலைக்காரம் எல்லாமும் இந்த மாதிரி தான் பேசிக்கிறா ஒருத்தருக்கொத்தர். வெளியில இருக்கும் மக்களும் இவ்வாறு பேசிக் கொள்கின்றனர். திகந்தரேஷு அப்பி அயம் ஆலாப்பக வர்த்ததே ஏவ, அப்படியே திகந்தரேஷு அப்படியே எட்டு திக்குகளிலும் இந்த பேச்சுதான் இருந்துட்டு இருக்கு, இந்த பேச்சுதான் வந்து இருந்துட்டு இருக்கு. அஸ்மாபிஹி அப்பி ஏதது ஆக்கிரமித்தம் ஏவ, எங்களாலும் இதை வந்து இவை எங்களாலும் கேட்கப்பட்டது. யதா கில, இது யதா கில என்ன, என்ன பேச்சு தேவ்யாக, என்றால் என்ன பேச்சு என்றால் தேவ்யாக காதம்பரியாக காதம்பரியினுடைய தாம்பூல வாகினி தமாலிக்காம் தாம்பூல வெற்றிலை பற்றி தூப்புவளான அந்த தமாலிக்காம் என்பவளி என்பவளை காமயமானாக காதல் கொண்டதினால் காதல் கொண்டவனாக அவள் மேல் ஆசைப்பட்டவனாக ஆசை கொண்டவனாக பரிஹாச நாமா சுக பரிஹாசன் என்ற பெயருடைய அந்த கிளி மதன பரவசக ஒரு காதலின் வேகத்தினால் கதானி அபி திதானி ந வேத்தி இதி, பல நாட்கள் சென்ற பொழுதிலும் ந வேத்தி. என்ன ந வேத்தி? கதானி தினானி ந வேத்தி, வேத்தி அப்படி கதானி அபி சென்ற பொழுதிலும் தினானி நாட்களை அவன் அறியவில்லை, அவன் அறியவில்லை. ஆஹா, தது அயம் ஆஸ்தாம்
இப்பதாமா எனக்கு இந்த காசிப் கூட சான்ஸ்கிரிட்ல எழுத முடியும்னு இப்பதான் படிக்கிறேன். ஆஹா, ஐ அம் ஆஸ்தாம் தாவது தாவது வாமாச்சாரஹ வாமாச்சாரஹ பரித்யக்த நிஜ கலத்ரஹ நிஸ்ர நிஸ்த்ரபஹ நிஸ்த்ரபஹ அனயாசஹ அனயாசஹ நிஸ்த்ரபஹ. சோ வெட்கம் இல்லாத இவன் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற ஆஸ்தாம் தாவது அனயாசக இவளுடன் கூட இவனுடைய விவகாரம் ஆஸ்தாம் தாவது இருக்கட்டும் அர்த்தம். அனயாசக தது அயம் ஆஸ்தாம் தாவது அயம் சமாச்சாரக இல்ல அயம்ங்கிறது சுகஹாக்கு எல்லாமே வந்து பிரதமா விபக்தியில அட்ஜெக்டிவா போறது. அனயாசக இந்த தமாலிகையாசக இந்த தாம்பூலம் பெட்டி தூக்குறவளோட அயம் இந்த வாமாச்சாரக தப்பான வழியில் ஆச்சாரத்தை கடைபிடிக்க தப்பான ஆச்சாரத்தை கடைபிடிக்கும் பரித்தியக்த நிஜ கலத்ரஹா தன்னுடைய மனைவியை பரித்தியாகம் பண்ணவனான நிஸ்திரபகா வெட்கமில்லாதவனான இந்த அயம் இந்த கிளியானது ஆஸ்தாம் தாவத்து இருக்கட்டும் அப்படின்னா போறோம் அவனோட பேச்சு இவளோட இருக்கட்டும். தேவியாக து காதம்பரியாக கதம் ஏதது யுக்தம் எத்து ந நிவாரயதி அவன் பேச்சு இருக்கட்டும். அதாவது எப்படி சொல்றாருன்னா கிளி வந்து அவன் மேல ஆசைப்பட்டது அவளோட இந்த கெட்ட துராச்சாரன் அவன் வந்து கலத்துறனோட இல்ல அந்த கிளி அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா குத்தம் எங்க வந்தது இப்போ காதம்பரி வந்து தன்னுடைய காதம்பரி கண்டுக்கலன்னு என்ன யார தடுக்கல எது என்ன நிவாரயத்தை இமாம் சப்பலாம் இந்த தமாலிகாவை நீ ஏன் தடுக்கலங்கிறதுலதான் குத்தம் வந்தது இப்போ துட்டதாசி. அத்தவா தேவ்யாபி கதிதா இவ நிஸ்னேகதா பிரதமம் ஏவ வராக்கீம் இமாம் தேவ்யா நிஸ்னேகதா கதிதா. சோ மெயின் சென்டென்ஸ் எங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லை இங்க. ஸோ எது இமாம் சபலாம் துஷ்டதாசிம்னு நிவாரயத்தீங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது திஸ் ஹோல் எபிசோட எனக்கு என்ன சொல்றதுன்னா காதம்பரியினால் ஒரு நிஸ்னேகதா ஆசை இல்லாத தன்மையானது கதிதா கூறப்பட்டது ஆர் காண்பிக்கப்பட்டது. எப்படி இந்த அழக பாவமான இந்த வராகியும் காளிந்தியும் இந்த பாவமான இந்த சாரிகா காளிந்திங்கிற இந்த மைனாவை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு கெட்ட கிளிகிட்ட போய் கொண்டு போய் கொடுத்தியே நீ, அதனால உனக்கு இவ பேர்ல ஆசையே இல்லைங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுங்கிறான். எப்படி பரிகாசம் பண்றான்ல. அதாவது கோர்வையா பாத்துக்கணும் எப்படின்னா அந்த கிளி வந்து போய் தமாலிக்கா மேல ஆசைப்பட்டதுங்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம். இதுல என்ன குத்தம்னா நீ இவளை தடுக்கல, யார தமாலிக்காவை நீ தடுக்கல, அவ ஏன் போய் தனியா அந்த சுகனை மீட் பண்ணணும் பண்ணிருக்க கூடாது இல்லையா. அதனால நீ வந்து உன்னுடைய வெத்தலைப்பட்டி தூக்குறவளை நீ வந்து தடுக்கல, அதுதான் பாயிண்ட். அதுக்காக தான் சொல்றாரு தேவியாக காதம்பரியாக கதம் ஏத்தது யுக்தம். இது வந்து காதம்பரி தேவி இந்த மாதிரி நடந்துக்கலாமா என்ன, இவளை தடுக்காம இருக்கலாமா என்ன, ஏமாம் சபலாம் துஷ்டதாசி இந்த இடத்துல இவளுக்கு போறது தமாலிக்காக்கு போறது எது இமாம் ஆமா இமாம் சபலாம் துஷ்டதாசின்னு போட்டிருக்காரோ இல்லையோ. சோ கெட்ட இந்த வேலைக்காரிய வந்து நீ தடுக்காமல் இருப்பதுங்கிறது ஓன் தப்பு, அது நீ ரைட்டா நீ பண்ணது அப்படின்னு காதம்பரிட்ட சொல்லிட்டோ. அதுவா இல்ல இல்ல நீ பண்ண பண்ணலங்கிறது இந்த இன்சிடென்ட்ல இருந்து எனக்கு என்ன தெரியறதுன்னா உனக்கு வந்து இந்த மைனா பேர்ல துளி கூட ஸ்நேகம் இல்லைங்கிறது தெரியறதுங்கிறான். ஏன்னா இந்த மைனாவை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு கெட்ட கிளிக்கு நீ வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பியோ?
ஸோ அதுவா அல்லாது அது ஆக்ஷேபாலங்காரம்னு பேர். ஒரு விஷயத்தை சொல்லி அதை தடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறோமோ இல்லையோ, ஆக்ஷேபம். ஸோ அதுவா தேவ்யா நிஸ்னேகதா கதிதா, தேவியினால் நிஸ்னேகதா தன்னுடைய ஆசை இல்லாத தன்மையானது காண்பிக்கப்பட்டது கதிதா. அப்படி ஆமாம், எந்த தேவி, அவளுக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா இமாம் வராகீம் காலிந்தீம் இந்த பிட்டியபிள், அதாவது ரொம்பவும் தைன்யமான இந்த காலிந்தியை, மைனாவை, ஈத்ருஷாய இப்பேற்பட்ட, துர்விநீதாய ஒரு டிசிப்ளினே இல்லாத, விஹங்காய பறவைக்கு பிரயச்சந்தியா கொடுக்கின்றவளான தேவ்யா காதம்பரியினால் ஒரு ஸ்நேகமில்லாத தன்மையானது காண்பிக்கப்பட்டது இல்லையா? கிம் இதானி இயம் கரோது இவ என்ன பண்ணுவோம் பாவம் இந்த மைனா இப்போ. இந்த மைனா போ எது ஏதது சாபத்ய கரணம் சாபந்தி சாப் சாபந்தி அகரணம் இல்ல, நாரேனா சாபத்னிய கரணம் சாபத்னி ஓஹோ சாபத்னிய கரணம் எது ஏதது சாபத்னிய கரணம் நாரீனாம் பிரதானம் கோபகாரணம் அகுணி அக்ரணீஹி. அகுணீஹி அக்ரவது சரி அக்ரணீஹி விராக ஹேதுஹு பரம் பரிபவ ஸ்தானம் முக்கியம் அது. எது இது வந்து ஆமா இல்லை, இஆர்சியா கூட கேட்பாளோ நம்ம. எது கத்து ஏதேதது இந்த மாதிரி ஒரு சாபத்ய கரணம், சாபத்ய கரணம்னா ஒரு ரெண்டாவது வைஃப், பல பல மனைவிகளை வந்து ஒரு பெண்களுடன் தொடர்பு கொள்வது என்பது நாரை நாம் பிரதான கோபகாரணம் பெண்களுடைய கோபத்திற்கு முதல் முதல் காரணம் ஆமாம், முதல் காரணம்ங்கிறது இந்த ரெண்டாவது வைஃப் இருக்கிறதுங்கிறது தான். ஆமா அக்ரிணீஹி விராக ஹேதுகு முதல் மனைவியை விராக விராக கவிழ் ஹேதுஹு, விராக இதுதான் இந்த இந்த சாபத்ய கரணம்ங்கிறது ஃபர்ஸ்ட் கோப காரணம், அதுதான் அந்த சாபத்ய கரணம்ங்கிறது தான் விராக ஹேதுஹு அக்ரணீஹி, ஒரு முதன்மையான வைராக்கியத்திற்கு, ஒரு விரக்தி, ஆசை இல்லாத தன்மைக்கு காரணமாக இந்த இரண்டாவது மனைவி கொண்டதுங்கிறது தான் ஆறுது நாரீனா. அக்ரணீகின்னா முதன்மை இல்லையா முதல் ஆமா மனைவியிடம் இல்ல, ஒரு முதன் முதல் காரணம் இல்லாமல் மனைவியிடம்னா எங்க இருந்து, அங்க உங்களுக்கு ஸ்திரீலிங்கமே இல்லையே, அங்க எதுவுமே இல்லையே. சோ ஒரு நிமிஷம் இப்படி அன்வயம் பண்ணிக்கணும் என்னன்னா, உங்களுக்கு வந்து எது ஏதது சாபத்ய கரணம், இந்த இரண்டாம் மனைவியை கொள்வது என்ற ஒரு விஷயமானது இருக்கே, சஹா விஷயஹா கிம் நாரீணாம் கோபகாரணம் அஸ்தி, நாரீணாம் அக்ரணீஹி விராக ஹேதுஹு அஸ்தி, முதன்மையான ஒரு விராகத்துக்கு, ஆசை இல்லாத தன்மைக்கு காரணமாக ஆகிறது எது, இந்த விஷயம் சாபத்ய கரணம்ங்கிற விஷயமானது. அதுக்கப்புறம் ஏஷ அயம் விஷயஹா நாரீணாம் பரம் பரிபவஸ்தானம் அபி பவதி, மிகவும் ஒரு இதுக்கு அவமானத்திற்கு ஆஸ்பதமாகவும் ஆகிறது. ஆஸ்பதம் ஆசிரியமாக ஆகிறது பாத்திரமாக ஆக்கப்படுகிறது இயமேவ கேவலம் அதிதீரா யத் அனயா அனேன தௌர்பாக்ய தரிம்னா ஜாத வைராக்யா விஷம் வா ந ஆஸ்வாதிதம் அனலஹ வா ந ஆசாதிதஹ அனஷனம் வா ந அங்கீகிருதம் ஆஹா இயமேவ கேவலம் இதை மட்டுமே அதிதீரா வெகுவாக வந்து மனதில் தைரியம் உடையவளுடன் அந்த பெண் அதிதீராங்கிறது இதுதானே நம்ம தைரியமான தைரிய கருத்து. சந்தனம் ஆமா அந்த பெண் எத்து அனயா எத்து எத்து அனையா அனேன இது யாருக்கு யாருக்கு போடுதுன்னு சோ இங்க புரியல வந்து எவ்வளவு சர்வநாமம் போட்டா அது அங்கங்க கோக்க வேண்டியிருக்கல. சோ இயம் காலிந்தி கேவலம் அதி தீரா, இவள் மிகவும் தைரியசாலி இந்த காலிந்திங்கிறவள். எது எஸ்மாத் காரணாத்து, எந்த காரணத்தினால நான் அப்படி அவ தைரியமானவள்னு சொல்றேன்னா, அனையா இந்த காலிந்தியினால அனேன தௌர்பாகிய கரிம்னா ஜாத வைராக்யா, இந்த தௌர்பாகிய கரிம்னான தன்னுடைய ஒரு துர்பா, தௌர்பாகியம்னா
கெட்ட ஃபார்ச்சூன் இருக்கோ இல்லையோ, அந்த என்னுடைய தௌர்பாகியம் கெட்ட நிலைமை, ஆ ஓகே, இந்த பெண்ணினுடைய கெட்ட நிலைமையின் கரிம்னா குருதா ஒரு மிகுதியினால், மிகுதியின் காரணமாக ஜாத வைராக்கியா ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு அவளுக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பற்றற்ற தன்மையை ஏற்பட்டவளான இந்த காதம்பரி அணையா சாரி காளிந்தியா கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், காளிந்தியினால் விஷம் சாப்பிடல, அக்னியில் குதிக்கல, சாப்பிடாமல் நான் வந்து பட்னியா இருக்க போறேன்னுட்டு ஒரு மரணம் அங்கீகாரம் பண்ணிக்கல. அவ ஜென்ரலா பொதுவா வந்து பெண்கள் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி ரொம்பவும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு என்ன சொல்றது ஒரு குறைவான ஒரு காரணத்திற்கே அவாவா வந்து சூயிசைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிறான். இவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு தௌர்பாகியம் ஏற்பட்டிருக்கு இந்த காளிந்திக்கு இல்லையா, மைனாக்கு, ஆமா இந்த மைனாக்கு இப்பேற்பட்ட தௌர்பாகியம் இருந்தாலும் அது வந்து விஷம் சாப்பிடல, அக்னியில குதிக்கல, தன்னுடைய பிராணனை விடலங்கிறது தான் வந்து அணையா அதிதீரா இவ, அதனாலதான் இவ வந்து ஷீஸ் எக்ஸ்ட்ரீம்லி கரேஜியஸ் நான் சொல்றேங்கிறான். இப்ப பாருங்கோ, இயமேவ கேவலம் அதிதீரா, இவள் தான் மிகவும் தைரியசாலி, ஏனென்றால் அனேன தௌர்பாகிய கரிம்னா, இந்த தௌர்பாகியத்தின் ஒரு மிகைத்தனம், அது என்ன எப்படி சொல்றது உங்களுக்கு, சரியா, அதனால வந்து அவளுக்கு ஜாத வைராக்கியா அணையா ஒரு பற்றில்லாத தன்மையை அடைந்த அணையா இந்த மைனாவினால் விஷம்னா ஆஸ்வாதிதம், விஷமானது சாப்பிடப்படவில்லை, அனலகான ஆசாதிதா அக்னியானது அடையப்படவில்லை, அனசனம் விரதம் சாப்பிடாமல் இருப்பது என்ற விரதமானது ந அங்கீகிருதம் ஸ்வீகாரம் பண்ணவில்லை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எது என்ன ஜாத வைராக்கியா சாரிகையா அனயா, சோ அந்த ஜாத வைராக்கியம் எதனால் அந்த ஜாத வைராக்கியம்னா தௌர்பாகிய கரிம்னா காரணேன அனயா, சோ அனேன தௌர்பாகிய கரிம்னாங்கிறது அனேன காரண என்னன்னு எடுத்துக்கணும் ஓகேயா, அந்த காரணம் என்ன தௌர்பாகியத்தினுடைய கரிமா ஒரு ஜாஸ்தி அதிரேகா அனேன காரணேன அனேன காரணேன அனேன காரணேன அனயா அபரம் அஸ்தி யோஷிதாம் லகிம்னஹ காரணம் நஹி ஏவம் விதம் அபரம் யோசிதாம் லகிம்னஹ காரணம், பெண்களுக்கு இதை விட ஒரு சிறியதான ஒரு காரணம் இருக்க முடியாதுங்கிறார் இது, அதாவது அல்பமான காரணம்னு எடுத்துக்கணும் கரெக்ட். ஓகே யதி ச இயம் ஈதிருஷ அபி அபரா அபராதேகே அனுநீயமானா அனேன பிரத்யாசத்தில் ஏஷ்யதி பிரத்யாசதி இமேஷு இல்லையா, பிரத்யாசத்திம் ஏஷ்யதி ததா பிரத்யாசத்திம் ஏஷ்யதி ஆர் ஈஷ்யதி ஏஷ்யதி 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 ததா திக் இமாம் அலமனையா, இருங்க ஒரு நிமிஷம் அதை திருப்பி படிச்சுடுறேன். எதிச்ச இயம் ஈத்ருஷே அபி அபராதே அனுநீயமானா அனேன அனேன அனுநீயமானா பிரத்யாசத்தின் வேஷ்யதி ததா திக் இமாம், இப்பேற்பட்ட ஒரு அபராதம் பண்ணிட்டோ இவன் வந்து அவளை சரி கட்டினான், அதை சரி கட்டினதுக்கு அப்புறம் இவளும் சந்தோஷமா அவனோட இருந்தான்னு வச்சுக்கோ, அப்போ திக் இமாம் இவ வேஸ்ட்டு அலமனையா இவளை விட்டுரு அப்படிங்கிறான்.
இட்ஸ் நாட் ரைட். இவ்வளவு அபராதம் பண்ணதுக்கு அப்புறம் அவன்ட்டு திருப்பியும் போனான்னா இவன் சரி கிடையாதுங்கிறான். தூரதா வர்ஜனியா இயம் அபிபவ அபி அபிபவ அபிப அபிபவ நிரஸ்யாக நிரஸ்யா தூரத்தக வர்ஜனியா அயம் அபிபவ நிரஸ்யா. இவளை வந்து இந்த திரஸ்காரத்தினால அவளை அப்படியே நிராசியா அவளை விளக்கிடணுங்கிறான். இந்த யார மைனாவ, இந்த மைனாவானது யதி ஒருவேளை இயம் மைனா ஈத்ருஷே அபி அபராதே இந்தவாறு இப்பேற்பட்ட ஒரு அபராதம் செய்த இவனிடத்தில் அனுனீ அனேன அனுனீயமான ஆறு இந்த மாதிரி ஒரு அபராதம் இருக்கும் சமயத்தில் ஈத்ருஷே அபராதே சதி இந்த மாதிரி ஒரு அபராதம் செய்யப்பட்டு இருந்த சமயத்தில் அனேன அனுனீயமான அனேன சுகேன அனுனீயமான இந்த கிளி தான் கழுத்தை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கோம் இல்லையோ அந்த கிளி என்னை மன்னிச்சிருவோன்னு இந்த கிளியினால அனுனீயமான ஒரு வேண்டிக் கொள்ளப்பட்டவளாக பிரத்யாசத்திம் ஏஷ்யதி சேத் ஏஷ்யதி எதி அவ வந்து திருப்பியும் அவன்கிட்ட வந்து பிரத்யாசத்தின புனசங்கமம் திரும்பி ஏற்பதற்கு மறுபடியும் ஏற்பதற்கு மறுபடியும் சேர்ந்தாளே ஆனால் பிரத்யாசத்திங்கிறது புனசங்கமம் மறுபடியும் சேர்க்கையை ஏஷ்யதி பிராப்ஸ்யதி சேத் அவ சேர்ந்தாளே ஆனால் அப்பொழுது என்ன ததா திக்கிமாம் இவ வேஸ்ட் அதாவது நிந்தா பண்றான் அவனை அந்த மைனாவை அலம் அனையா போறோம் இவளால தூரத்தா வர்ஜனியா இயம் இவளை ரொம்ப தூரம் விளக்கணும் அபிபவ நிராசியா திரஸ்காரம் பண்ணி அதாவது அவளை வந்து அவமானப்படுத்தி அவளை விளக்கணுங்கிறான் வர்ஜனியாங்கிறச்சு விட்டுடணும் அபிபவ நிராசியாங்கிறச்சு அவமதிச்சு விளக்கணுங்கிறான் கதம்பர்யாஃ க்ரீடா கிரீடாலாப கிரீடாலாப பாவிதா கிரீடா ஆலாப பாவிதா ஜஹசுரங்கனாஹ ஜஹசுஹு அங்கனாஹ ஜஹசுஹு அங்கனாஹ சோ க ஏனாம் புனஹ ஆலபிஷ்யதி யார் இவளோட திருப்பி பேசுறது கஹ ஏ வா அவலோகயிஷ்யதி யார் இவளை திருப்பி பாப்பா கோவா அஸ்யாஹ நாம கிரகிஷ்யதி யார் இவளோட பேரை திருப்பி எடுப்பா இவ பேரை கூட சொல்ல மாட்டா ஏன்னா ஒரு அவளை வந்து நம்ம தள்ளி ஒதுக்கி வச்சுடணுங்கிறனும் இல்லையோ இது வந்து திருப்பி திருப்பி போய் அவன் அனுநயம் பண்ணி அந்த கிளியிட்டே போய் இந்த மைனா உட்காந்துதுன்னா அவளை யாரும் வந்து பார்க்க மாட்டா அவளை அவளோட யாரும் பேச மாட்டா இது ஏவம் அபிஹிதவதி தஸ்மின் சந்திராபீடே இவ்வாறு அந்த சந்திராபீடனானவன் கூறிய பொழுது சர்வாக தாகா அங்கனாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் காதம்பர்யா சகா காதம்பரியுடன் கூட கிரீடா ஆலாப பாவிதாக அந்த விளையாட்டு பேச்சுகளினால் பாவிதாக மனதில் ஒரு ஒரு பாவம் உதயமான காரணத்தினால அந்த ஹாசங்கிற பாவம் உதயமானத்தினால ஜஹசுகு சிரித்தார்கள். பல அலங்கார சாஸ்திரத்தில் ஹாஸ்ய ரசத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறச்சு நமக்கு வந்து ஒரு ஒரு பிராமணன் வந்து ஒரு வேஷ்யா ஸ்திரீட்ட போறச்சு அவன் வந்து ஐயோ என் மேலே வந்து பற்று போறதே அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு போர்ட்ரே பண்ணி அதை ஹாஸ்யரசம்னு சொல்லுவா. ஜென்ரலி அதை வந்து அந்த காலத்துக்கு உண்டான ஒரு ஹாஸ்யரசம்னு எடுத்துட்டுருவோம். இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து எந்த காலத்துலேயும் ரசிக்கக்கூடிய ஒரு ஹியூமருங்கிறது இருக்குங்கிறத காமிக்கிறார். யூ டோன்ட் நீட் டு இன்சல்ட் பீப்புள் இல்லையா. இதை வச்சுதான் இன்னும் 1000 இயர்ஸ் கழிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ. ஆமா ரொம்ப அழகான ஒரு காமெடி அது, அதுக்கு சொல்றேன்.